இப்போ நம்ம பார்க்க போகிற உடைய உற்சாக ராசிக்கு வக்ர குரு பயிற்சியால் ஏற்பட போகும் பலன் இது அப்படின்ற உடைய பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உற்சாக ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த வக்ர குரு பயிற்சி ஒரு வகையில் வந்து நல்ல பலன்களை தரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட சிறு சிறு கெடு பலன்களும் இருக்கும் அப்படின்றது தாங்க வந்து உண்மை. ஏன்னா கலப்பு பலன்கள் பொதுவாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அவர் வந்து வக்ரம் அடைகிறார். மீனத்திலிருந்து கும்பராசிக்கு பின்னோக்கி வருவதை வக்ரம் என்று சொல்கிறோம். 11வது மாதம் மையப்பகுதி வர கும்பராசியில் தான் வந்து குரு இருக்கார். அப்போ அவ்வளவு காலகட்டம் வக்ரத்தில் இருக்கும் இன்ன நிலை நிச்சயமாக நான்காம் இடம் எனும் சுகஸ்தானத்தில் குரு வந்து வலுவிழப்பார் அப்படின்றது ஒரு வகையில் வந்து குரு நிற்கின்ற ஸ்தானத்தை கெடுப்பார் அப்படின்போது அவர் கெட்டுட்டார் அப்படின்போது ரொம்ப நல்லது. ஏன்னா கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து பொதுவாகவே வந்து அந்த இடத்துல குரு வலுவிழந்து நான்காம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய சுகம் எதை இழந்தும் நான் நினைத்ததை அடைய வேண்டும் என்ற எண்ணம் மிகுதியாக இருக்கும். தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு கோளாறுகள் ஏற்படும். அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் சிறு சிறு பழுது வைக்கலாம். வீடு மாறுறது அல்லது வீடு கட்டுறதுக்கான பணிகளுக்கான யோசனை அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சொத்து சார்ந்த விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சில விஷயங்களில் ஏதோ ஒரு வகையில் இடம் மதிப்பு அந்த இடம் வாங்கிறது அதன் மூலம் ஒரு அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான். பட் குரு நாளில் வந்து வலுவிழந்து இருக்கிறது ஒரு வகையில் வந்து இருக்கின்ற இடத்துல அவர் வலுவிழந்திருக்கார் நல்ல விஷயம்னு எடுத்துக்கிட்டால் கூட அவருடைய பார்வை வலு இழந்து தான் இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா அவர் நேர்போக்கில் அதாவது ஃபார்வேர்டில் போகும்போது நல்ல பலம் அவருடைய பார்வைக்கு பலம் இருக்கும். அவர் ரிவேர்ஸில் வரும்போது பொதுவாக அவர் இருக்கின்ற இடத்தை பலப்படுத்துவார் அவருடைய பார்வை வலு குறைந்து தான் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல நான்காம் இடத்துல குரு வக்ரமடைஞ்சு இருக்கிறது ஒரு வகையில் வந்து உங்களுடைய சுக மேன்மை மேம்படும். தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு கோளாறுகள் ஏற்பட்டாலும் கூட தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க, ஒத்தாசையாக இருப்பாங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் எதிர்பார்த்த அளவுக்கு தன வரவு இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கும். தன் சுகமும் மேம்படும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் மேலும் நாட்டம் ஏற்படும். படிப்பு தன்னுடைய முன்னேற்றம் தன்னுடைய வளர்ச்சின்ற விஷயத்தில் ஒரு குறிக்கோள். அதே சமயத்தில் இந்த குரு நான்கில் வந்து வலுவிழந்து இருக்கிறதுனால உங்களுடைய சுகத்தில் சிறு சிறு சிரமங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கோளாறு ஏற்பட்டாலும் சில விஷயங்களை அடையணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதை அடையணுன்ற அந்த ஒரு குறிக்கோளும் வேகமும் அதிகப்படியாக இருக்கும். அதனால் உற்சாக ராசிக்கு இந்த வக்ர குரு பயிற்சியினால் நற்பலன்களும் இருக்கும், கலப்பு கெடு பலன்களும் கூடவே இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக அனுசரித்து செல்வதன் மூலம் அதீத நன்மைகளையும் யோகத்தையும் பெற இயலும். அதனால் உற்சாக ராசிக்காரங்க நிதானமாக இருங்க, எதிலும் அவசரப்படாதீங்க. முன் கோபத்தை குறைத்து கொள்வது இன்னும் சிறப்பான பலன்களை கூட்டி கொடுக்கும் என்பதே உண்மை. அதனால் உற்சாக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியினால் வக்ர குரு பயிற்சியினால் வந்து கலப்பு பலன்கள் தான். ஒன்றும் பெரிய அளவுக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லிட முடியாது, நன்மை அப்படின்னு சொல்லிட முடியாது. ரெண்டும் கலந்தே இருக்கும். நன்மைகளும் நடக்கும், சிறு சிறு கெடு பலன்களும் கூடவே இருக்கும்ன்றதுனால நீங்கள் நிதானமாக கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கிறது ரொம்ப நல்லது. எதிலும் அவசரம் கூடாது, பொறுமை பொறுத்திருந்தீங்கன்னா எல்லா விதத்திலும் நற்பலன்கள். இப்போ நம்ம குரு நான்காம் இடத்தில் இருப்பதை வைத்து மட்டுமே பலன் பார்த்துருக்கோம். மற்ற கிரகங்களின் அமைப்பை நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கல. ஓகேங்களா? மற்ற கிரகங்கள் அப்படின்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சந்திரன், சனி, ராகு, கேது என மற்ற கிரகங்களை நம்ம இந்த இடத்துல கம்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? குரு நாளில் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன்களை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.